பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். ராவணன் இன்று நமது சேனையை பெரிய அளவில் அழித்து விட்டான். இன்று யுத்தத்திலே நமது சேனை வீரர்கள் பலருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இலங்கையின் சேனைகளுக்கும் அழிவுகள் ஏற்பட்டுள்ளன. ராவணன் இரண்டு முறை மயங்கிவிட்டான். ஒரு முறை அவன் கூட யுத்த பூமியிலிருந்து ஓடும்படி நேர்ந்தது. இதனால் அவன் சேனைகளும் தன்னம்பிக்கை இழந்து விட்டன. இது அவனுடைய சாரதி செய்த வேலை. சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் புது தெம்பும் தைரியத்துடனும் மீண்டும் களத்திற்கு வந்தான். அதன் பிறகு அவன் நான்கு திசைகளிலும் அழிவுகளை ஏற்படுத்தினான். ஸ்ரீ ராமபிரபுவின் உடலில் தமது மாயாவி அஸ்திரங்களினால் காயம் ஆழமாக உள்ளது. நாளை நடக்கும் யுத்தம் இன்று நடந்ததை விட பயங்கரமாக இருக்கும். ஒருவேளை நாளைய யுத்தமே இறுதியான யுத்தமாக இருக்கும். நிச்சயம் இறுதி யுத்தம் தான். இனி ராவணன் பக்கம் போர் புரிவதற்கு யார் இருக்கிறார்கள்? இரண்டு மூன்று சேனை தலைவர்கள், தனியாக நிற்கும் ராவணனை தவிர. தாம் கவலைப்படாதீர்கள் மன்னா, நமது வெற்றி நிச்சயமானது. இறுதி வெற்றி நமதாகத்தான் இருக்கும். தர்மம், நீதியும் சத்தியமும் நம் பக்கம் இருக்கிறது. அதனால் வெற்றி நம் பக்கம் நிச்சயம். இதை மட்டும் மறந்து விடாதே. தனியாகவே ராவணனால் உலகத்தில் உள்ள அனைத்து அரசர்களையும் அனைத்து சேனைகளையும் எதிர்க்க முடியும். அவனை வெற்றி கொள்வது என்பது சுலபமான காரியம் அல்ல. இப்போது அவன் தலையிலே காலன் சுற்றிக் கொண்டிருக்கிறான். அவன் உண்மையாகவே மகா காலனுடைய பயங்கர ரூபத்தை ஏற்றுக்கொண்டுள்ளான். இன்று அவன் இருக்கும் நிலைமையை பார்த்தால் அனைத்து இடங்களிலும் பயங்கர அழிவுகளையே தேடுகின்றான். அவன் விரும்புவது தன்னையே அழித்துக் கொள்வது அல்லது எதிரியை அழிப்பது. இது போன்ற எதிரிகளிடம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எனவே ஹே மாவீர அனுமானே, நாம் ஒவ்வொரு நொடியிலும் நமது ஆயுதங்களோடு எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகும். நாளை நமது ஒவ்வொரு வீரனும் தன்னைத்தானே முழு சேனை பலமாக நினைத்து தனது இறுதி வரை போராட வேண்டும். எதிரி, மாயாவி, அதர்மவாதி, கொடியவனும் கூட இன்று இரவு எவரும் ஒரு நிமிடம் கூட மது அருந்தக்கூடாது. போதையிலே நாம் சக்தி இழந்து பலவீனமாகி விடுகிறோம். இதனை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு யுத்தத்தின் நீதி நெறிமுறைகளை கடைபிடிக்காமல் அவன் மாயாவி சக்தியால் இரவின் இருட்டிலே முற்றுகையிடவும் வருவான். எதிரிகளிடம் இன்று அத்தனை பலம் இல்லை. அவர்கள் இன்று இரவு முற்றுகையிடுவதற்கு. அனுமானே, பலமுறை இது நடக்கும். வெற்றியின் மேல் இருக்கும் அதிக நம்பிக்கையினால் ஒரு பக்கம் எச்சரிக்கையின்றி இருப்பது, எச்சரிக்கையின்மையே வெற்றியை தோல்வியாக மாற்றிவிடுகிறது. இன்றைய இரவுதான் சரித்திரத்தின் முக்கியமான நேரமாகும். நாளைய சரித்திரத்தில் என்ன எழுதப்படும் என்பதை நாம் அனைவருக்கும் பொழுது விடிந்ததும் தெரிந்துவிடும். உறங்காத விழிகளில் உறங்காத நினைவுகள் கடலிலே போயாத அலைகள் உறங்காத விழிகளில் உறங்காத நினைவுகள் எனது செல்வமைந்தனும் இன்று இல்லை இங்கே தம்பி கும்பகர்ணா நீ போனதெங்கே என்னை சுற்றியே இன்று சொந்த பந்தமில்லையே அந்த மரண தேவனுக்கு பசியும் தீரவில்லையே இலங்கேஸ்வரன் என்று சொல்ல எனக்கு தகுதி இல்லையே இலங்கையின் எதிர்காலம் கண்ணில் தெரியவில்லையே மலை போல நின்ற நான் நிலை குலைந்ததென்ன உறங்காத விழிகளில் உறங்காத நினைவுகள் உறங்காத விழிகளில் உறங்காத நினைவுகள் இறைவன் இங்கு மானிட
வடிவம் கொண்டதாலே இதயம் என்ற கடலிலே வேதனை அலை போலே தர்மம் என்ற போர்க்களத்தில் அதர்மம் ஓங்கலாமா அதர்மம் ஓங்கும் போது நான் ஒதுங்கலாமா அனுபவங்கள் தந்த பாடம் கண்களை திறக்காத அகந்த எனும் பேய்குணத்தின் பிடிகளும் தளராத அமைதி என்ற சூழ்நிலை இங்கே மலர்ந்திடாத உறங்காத விழிகளில் உறங்காத நினைவுகள் உறங்காத விழிகளில் உறங்காத நினைவுகள் விழிகளில் உறங்காத நினைவுகள்